அம்மா அவர்கள் தற்பொழுது சென்னை திருவேற்காட்டில் வசித்து வருகிறார். சிறந்த கல்வியாளர், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், எம்ஏ சமயமும் தத்துவமும், மேலும் எம்ஏ பட்டத்தில் யோகமும் மனித மாண்பும் மற்றும் அமைதி மற்றும் காந்திய சிந்தனைகளில் எம்ஃபில் பட்டம் பெற்றவர். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியிடம் முறையாக மனவளக்கலை கற்றவர். தான் பெற்ற இன்பம் வையகம் பெறும் நோக்கில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொண்டராகவும் கடந்த 2 வருடங்களாக முதுநிலை பேராசிரியராகவும் விளங்குபவர். முதுநிலை பேராசிரியர்களின் பட்டியலில் 34வது இடத்தில் உள்ளவர். தமிழகம் மட்டுமின்றி இலங்கை போன்ற நாடுகளுக்கும் சென்று அருட்தொண்டு ஆற்றி வருகிறார். மேலும் குடும்ப தலைவியாகவும் தன் பணியை செவ்வனே செய்து வருகிறார். இத்தகைய பெருமைகளுக்குரிய முதுநிலை பேராசிரியர் கரூர் கலாவதி அம்மா அவர்களை குடும்பம் ஓர் வரம் என்ற தலைப்பில் சிந்தனை வழங்க பணிவோடும் அன்போடும் திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. என்னை இந்த உலகுக்கு தந்த தாய் தந்தையரை வணங்கியும், எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைநிலையை வணங்கியும், எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைநிலையே எனக்குள்ளாகவும் இருக்கின்றார் என்பதை உணர வைத்த ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கியும், எனக்கு நல்ல கணவரை பெற்று தந்த எனது மாமனார் மாமியார் இருவரையும் வணங்கியும், மேலும் இந்த ஆன்மீக பயணத்தில் எனக்கு எல்லா விதங்களிலும் உதவி கொண்டிருக்கின்ற எனது கணவர், குழந்தைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இந்த இனிமையான பிரம்ம முகூர்த்த வேளையிலே வணங்கியும் வாழ்த்தியும், மேலும் இந்த அருமையான வாய்ப்பை தந்த திருவள்ளூர் மண்டலத்திற்கும் திருவள்ளூர் மண்டல தலைவரான கிருஷ்ணமூர்த்தி ஐயா, பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இந்த அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த ராதா பிரகாஷ், பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அருமையாக பதிவு செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் லாவண்யா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் அருமையாக பாடல் பாடிய இறைவனுக்கும் குருவனுக்கும் பாரிய அம்மா அவர்களுக்கும், கலைவாணி அம்மா அவர்களுக்கும், அருமையாக நிறுத்தி நிதானமாக அமைதியாக தவம் நடத்திய அம்மா அவர்களுக்கும், நாகராணி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் அனைத்து அறக்கட்டளையிலிருந்தும் இணைந்திருக்கின்ற அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும், மெய் இருப்பால் மெய் உணர்வாளர்களாகிய, சிந்தனையாளர்களாகிய, அறிஞ்ச பெருமக்களாகிய, வேதாத்திரிய தூதுவர்களாகிய, நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சுக்கமுமாக உள்ள சுவாமிஜி அவர்களும், சித்தர் பெருமக்கள் அனைவரும் இணைந்து இங்கு எழுந்திருந்து குடும்பம் ஒரு வரம் என்ற சிந்தனையை உங்களுக்கு விளங்கும் வகையில் எடுத்துரைக்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு உள்ள உருக்கத்தோடு வேண்டிக் கொண்டு இந்த சிந்தனையை துவங்குகிறேன். முதலில் குரு வணக்கம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா, என் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குடும்பம் ஒரு வரம். குடும்பம்னா என்ன, வரம்னா என்ன அப்படின்ற பார்த்துட்டு அப்புறம் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். குடும்பம் அப்படிங்கிறத நம்ம சுவாமிஜி என்ன மாதிரி வரையறிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, உடலளவில் கொண்ட குறுகிய எல்லையிலிருந்து உயிர் உணர்வு, இறை உணர்வு பெற்று அறிவில் முழுமை பெறும் ஒரு தெய்வீக திருப்பயணமே மனித வாழ்வாகும். பொருள் ஈட்டும் திறன், வாழ்க்கை அனுபவம் இரண்டும் இணைந்தால்தான் மனிதன் வாழ்வு நன்கு நடைபெறும். குழந்தைகளுக்கு இவ்விரு வகையும் தெரியாது, வயது முதிர்ந்தோருக்கு பொருள் ஈட்ட முடியாது. எனவே வாலிப பருவத்தினரே இதை செயல்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளார்கள். இதனை முதியோரும் குழந்தைகளும்
கூடி துய்த்து குறைவின்றி வாழ்தலே இயற்கை நியதி. இந்நியதியை பெற்றோர் மக்கள் பராமரிப்பு கடமையாகி அது செயலாகும் கூட்டுறவு வட்டமே குடும்பம் என்று நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குருபிரான் கூறுகிறார்கள். இதையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கூடுவாங்க. கூடி இன்பம் துய்க்கின்ற இடமே குடும்பம். குடு கூட்டல் இன்பம் குடும்பம். இப்படி பல வகையாக குடும்பத்தை சொல்லுவார்கள். வீடு குடும்பம் என்பது வெறும் செங்கல் சிமெண்ட் விஷயம் அல்ல. உயிரை திரித்து பாச தீபம் ஏற்றும் அன்பு கோயிலாகும். வாழ்க்கை கலைகள் அனைத்தும் கற்கக்கூடிய ஒரு சர்வகலா சாலையாகும். இது ஒரு ஏட்டு கல்வி அல்ல, அனுபவ கல்வி. ஆன்மீகம் என்பது குடும்பத்தில்தான் ஆரம்பிக்க முடியும் என்று நமது குருபிரான் கூறுகிறார். குடும்பம் என்பது ஒரு தருவை போன்றது. அதற்கு வேர் மனைவி, அடிமரம் கணவன், கிளைகள் மக்கள், இலைகள் அன்பு, மலர்கள் கருணை, பழங்கள் தர்மம் என்பார் வாரியார் சுவாமிகள். குடும்பம் என்பது கடினமான கான்கிரீட் வீடு போன்றது. கட்டுவதோ கடினம், இடிப்பதோ அதைவிட கடினமாகும். குடும்பம் என்பது பலர் வந்து போகும் லாஜ் இல்லை, தங்குமிடமும் உணவும் சம்பந்தப்பட்ட ஒரு ஏற்பாடு இல்லை. அது ஒரு கூட்டு முயற்சி என்று சொன்னாலும் மிகையாகாது. பாசத்தின் பண்ணை என்று கூறலாம். அம்மா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. கலாவதி அம்மா, மைக் அன்மியூட் பண்ணுங்கம்மா. அம்மா கலவதி அம்மா, மைக் அன்மியூட் பண்ணுமா. இது கட் ஆயிடுச்சுங்கயா, அதனால தான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா. ஆ சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. குடும்ப குடும்பம் என்பது மனித வாழ்க்கையின் மிக சிறப்பான ஒரு விஷயம். இது விலங்குகளுக்கு கிடையாது. அயுணர்வு நிலையிலிருந்து மெய்யுணர்வு நிலையை அடைய உதவும் கருவிதான் குடும்பம். அன்பின் பிணைப்பே குடும்பம். தன் முனைப்பு நீங்கி அன்பு கருணையும் மலரவே குடும்பம். குடும்பம் என்கின்ற நிறுவனம் கொஞ்சம் குறைபாடுகளும் அதிக நன்மைகளும் வாய்ந்தது என்பதை சோசியாலஜி துறையில் ஆழம் கண்டவர்களின் கணிப்பாகும். இந்திய குடும்பத்துறைக்கு திரும்புவோம் என்று அமெரிக்காவில் கூட பெண்கள் இயக்கம் ஆரம்பம் ஆகியுள்ளதா? காரணம், பொறுப்புள்ள குழந்தைகளை பாதுகாப்பான அடுத்த தலைமுறையை வலிமையான ஒரு சமூக அமைப்பை உருவாக்க குடும்ப அமைப்பு கண்டிப்பாக உதவும். வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்படாத வாழ்க்கை வாழவே குடும்பம். குடும்பத்தை நிர்வகிப்பதால் நிர்வாக திறமை, பொறுப்புகளை சுமப்பதால் பொறுமை, பிரச்சனைகளை சமாளிப்பதால் மன வலிமை, இவை குடும்ப வாழ்வில் நமக்கு கிடைக்கும் பண்புகளாகும். வான இயலில் கூட ஒரு சூரிய குடும்பம் என்று ஒரு சொல் உண்டு. சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் இயங்கும் முறையை குறிக்கும். அதுபோல தந்தையை சூரியனாகவும் தாயை பூமியாகவும் கொண்டு குடும்பம் இயங்குகிறது என்பது நம்முடைய முன்னோர்களின் ஏற்பாடு. அதிகபட்ச நன்மையுடைய சமுதாய அமைப்பு உருவாக
குடும்பம் என்ற கட்டமைப்பு மிக மிக அவசியம். பிறவி கடல் நீந்த வாழ்க்கை என்ற கடலில் குடும்பம் என்ற கப்பலை ஓட்டுகிறோம். நல்லபடி ஒத்து உதவி வினைகளை தீர்த்து கரை சேர முதலில் கணவன் மனைவி உறவின் சிறப்பை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது சாத்தியமாகும் என்று கூறுகிறார் நம்முடைய குருபிரான் அவர்கள். அப்ப குடும்பம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது வரம் நிறைய இருக்குங்க, நேரம் கருதி இப்ப கம்மியா சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக வரம். வரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம சாதாரணமா கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவோம். நாம நான் என்ன இந்த குடும்பத்துல வாழ்க்கைப்பட என்ன வரம் வாங்கிட்டு வந்தனோ அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அப்போ நமக்கு கிடைத்த ஒரு கொடுப்பினை, அந்த கொடுப்பினைய அந்த வரத்தை நாம எப்படி தக்க வச்சுக்கிறது குடும்பத்துல, அப்போதான் ஒரு குடும்பம் நமக்கு ஒரு வரமாக இருக்கும். அப்ப எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். நம்ம வந்து ஒரு கடையில போய் ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ இல்ல ஏசியோ ஏதோ ஒன்னு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன கொடுப்பாங்க நமக்கு, அந்த பொருளை கொடுப்பாங்க, பில்ல கொடுப்பாங்க, அடுத்தது வேற என்ன கொடுப்பாங்க, அந்த ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் இலவசம் என்ற ஒரு முறையில எதையாவது ஒரு பொருளை கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பேம்ப்ளெட் கொடுப்பாங்க, அதாவது அந்த கருவியை எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் வரும், எப்படியெல்லாம் பயன்படுத்த கூடாது அப்படின்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டு ஒரு பேம்ப்ளெட் தருவாங்க. அது போல நம்முடைய குடும்பம் ஒரு வரமாக இருக்க வேண்டும் என்றால், நாம இந்த குடும்பத்துல எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அது வரமாக இருக்கும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள கூடாது என்ற சிந்தனையை தான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போ குடும்பம் ஒரு வரமா இருப்பதற்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தா, குடும்ப உறுப்பினருடைய உடல் நலம், மனவளம், நட்பு நலம், பொருள் வளம், உயிர் வளம், இந்த ஐந்தும் மிக மிக முக்கியம். சாதாரணமா உடல் நலம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் வீட்டுல எத்தனை பேர் இருந்தா ஒரு குடும்பம்னு சொல்லுவோம் அப்படின்னா, பேர்கள் அதுக்கு அளவு கிடையாதுங்க. அதாவது கணவன் மனைவி, அப்பவே ஆரம்பத்திலேயே சொன்ன வயது பெரியவர்கள், சம்பாதிக்க இயலாதவர்கள், அடுத்தது வயதில் குறைந்தவர்கள், சம்பாதிக்க தெரியாதவர்கள். அப்ப இந்த மொத்தம் இவங்கெல்லாம் சேர்ந்த பல தனிநபர்களுடைய கூட்டுறவு வட்டம்தான் குடும்பம். அந்த குடும்பத்துல யாரு ஆனாலும் சரி, அவங்களுக்கு உடல் நலமாக இருக்கணும். அந்த உடல் நலத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு குறை இருந்தாலும், இப்ப இந்த கரோனா பீரியட்ல நல்லதெல்லாம் நினைச்சு பாருங்க, யாருக்காவது ஒருத்தர் ஜுரம் வந்தாவே பயமா இருக்குது. எப்படி எல்லாம் கரோனா டெஸ்ட் பண்ணணுமோ, எல்லாம் கரோனா வந்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு. அப்போ உடல் நலம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மனவளம். மனவளம் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப முக்கியங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். கரூர்ல ஒரு பிளே ஹோம் ஸ்கூல்ல ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த குழந்தை கிளாஸ்ல மும்முன்னு உட்கார்ந்து இருந்தது. அப்போ அவங்க மிஸ் கேட்டாங்க, என்ன கண்ணு, அம்மாவை பார்க்கணும்னு அம்மாவை மேல நினைப்பு வந்துடுச்சா, சீக்கிரமா பெல் அடிச்சிருவாங்க, நீ போய்க்கலாம், போய் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, அப்படின்னுச்சு. என்ன மியூசிக் மிஸுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா எப்படி சொல்றேன், என்ன கண்ணு சொல்ற அப்படின்னா, ஆமா ஆமா, அதை நீங்க கொண்டு வந்து தள்ளிட்டு, அது இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு அது பாட்டி ஜாலியா டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கோம், அதை நினைச்சு எனக்கு கோபமா வருதுன்னு சொல்லிச்சான். அப்போ நினைச்சு பாருங்க, அந்த குழந்தையுடைய மனவளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ குடும்பத்துல ஒரு குழந்தையுடைய மனவளமே சரியா இல்லை அப்படின்னா, அப்ப குடும்ப உறுப்பினுடைய மனவளம் நல்லா இருந்தா தானே அது ஒரு வரமாக நம்மளால வைத்துக் கொள்ள முடியும். ரெண்டாவது, மூணாவது நட்பு நலம். நட்பு நலம்னா என்ன அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவியிடையே இருக்கின்ற உறவு நட்பு தான். பெற்றோர் குழந்தைகளிடையே இருக்கின்ற நம்முடைய குடும்பம் ஒரு வரமாக இருக்கும். அது இல்லாம எல்லோரும் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உயிரோடு இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ இந்த ஐந்தும் இருந்தால்தான் அந்த குடும்பம் ஒரு வரமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமிஜி அப்படி கொடுத்துருக்கிறாருங்க. அடுத்ததாக கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த கணவன் மனைவி உறவு என்பது திருமணத்தில் தானே நிச்சயிக்கப்படுகிறது. அப்ப அந்த திருமணம் என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு செகண்ட் நம்ம பார்த்துருவோம். பத்து பொருத்தங்கள் பார்த்து, ஒன்பது கோள்களுடைய நிலையை கொண்டு, எட்டு திக்குகளிலிருந்தும் உறவினர்களை வரவழைத்து, ஏழு அடி எடுத்து வைத்து, அறுசுவை உணவு படைத்து, ஐந்து பஞ்சபூதங்களின் சாட்சியை கொண்டு,
நான்கு வேதங்கள் ஓதி மூன்று முடிச்சு போட்டு இரண்டு மனங்கள் இணைந்து ஓர் உயிராக சங்கமிக்கின்ற வாழ்க்கை நல ஒப்பந்தம் தான் திருமணம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு வரமாகத்தான் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது நமக்கு அமைகிறது. திருமணம் அப்படிங்கிறது இரு மனம் கலந்து ஒரு மனம் ஆவது அப்படி கூட எடுத்துக்கலாம். மனங்கள் இணைவது மகிழ்ச்சியின் தொடக்கம், மற்றவரை மதிப்பது இல்லற வெற்றியின் தொடக்கம் என்று கூறலாம். குடும்பம் ஒரு பறவை போன்றது. கணவனும் மனைவியும் அதனுடைய இரு சிறகுகள் போன்றவர்கள். சிறகுகளுக்கு இடையே சிநேகம் இருந்தால் வானம் வசப்படும், வாழ்க்கை வளப்படும். அப்படிப்பட்ட அந்த கணவன் மனைவி உறவை என்னன்னு சொல்றாங்க, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அடுத்தது புனிதமான உறவு, தெய்வீகமான உறவு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனா நம்மளாம் என்ன நினைக்கிறோம், இந்த குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு என்ன சுகத்தை கண்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அவரவருடைய அடிமனம்தான் அவரவருடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது என்று ஆணித்தரமாக நம்முடைய குருபிரான் கூறுகிறார்கள். அப்ப மத்தவங்க எல்லாம் இடைத்தரகர்கள் போல செயல்பட்டு அவரவருடைய வாழ்க்கை துணை அவருடைய புண்ணிய பாவ பதிவுகளுக்கு ஏற்பத்தான் அமைகிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று நம்முடைய குருபிரான் கூறுகிறார். அப்படிப்பட்ட அந்த கணவன் மனைவி உறவுல ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மூணு பண்புகள் இருந்தாவே அந்த குடும்பம் ஒரு வரம்தான். அப்ப அந்த புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உண்மை சம்பவத்தை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, கல்யாணமாயி 7 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ஆனா கணவனுக்கு குழந்தைய மனைவி குழந்தையாகவும் மனைவிக்கு கணவன் குழந்தையாகவும் நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு கொண்டிருந்தார்கள். பூலோக சொர்க்கத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னாலும் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் போது ஒரு நாள் வந்து ஃபாரின்ல இருந்து ஒரு அன்பர் வந்துட்டு அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி நான் வரேன் உங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம எல்லாம் சந்திச்சு, அதனால நான் வந்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த அன்பர் வந்து நம்முடைய மனவளக்கலை அன்பர், வர வர ஃபாரின் அன்பர். இந்த மனவளக்கலை அன்பர் என்ன சொல்றாரு, ரொம்ப சந்தோஷமா வாடா வாடா நீ பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் லஞ்சுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்ட்டு ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு, நம்ம மனவளக்கலை அன்பர் ரொம்ப இது மாதிரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வர்றான் இந்த குறிப்பிட்ட டேட்ல, நீ அன்னைக்கு நல்ல ஒரு சமையல் நல்லா எவ்வளவு உனக்கு தெரியுமோ அதையெல்லாம் நல்லா செஞ்சு வை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா, இந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அவரை பார்த்துருக்கலாம் கல்யாணத்துல இல்ல பார்க்காம இருக்கலாம், இருந்தாலும் அவருடைய இந்த அளவுக்கு அவரு மனவளக்கலை அன்பருக்கு இருக்கிற சந்தோஷம் அந்த மனைவிக்கு இருக்குமான்னு சொல்றதுக்கு இல்ல. இருந்தாலும் சரின்னு அந்த அம்மா சமைச்சு வைக்கிறாங்க. ரெண்டு பேர் அவரும் வர்றாரு ஃபாரின் அன்பர், ரெண்டு பேருக்கும் தலைவாழை இலை போட்டு அவங்க அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் பரிமாறுறாங்க. இப்போ நம்ம மன்ற அன்பர் என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு கையில ஒரு கவலை எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாட்டுல என்ன பண்றாரு, காய்கல்ப பண்ணி சாப்பிட்றாரு. அப்போ அந்த பக்கத்துல இருந்த அந்த அயல் நாட்டு அன்பர் சொல்ற, என்னடா இசு புசுன்னு சத்தம் போடுற அப்படின்னு, இல்லடா இதுக்கு பேரு காயக்கல்பம், நீதான் இன்னொரு 2 மாசம் இருப்பல, உனக்கு அது நான் போறதுக்குள்ள எந்த எங்கேயாவது மன்றத்துல நடந்தா நான் சொல்றேன், நீயும் வந்து அட்டன் பண்ண, அப்பதான் உனக்கு தெரியும், உனக்கு பலன்களை எல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சவன உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிடு அப்படின்றாரு. இப்ப வந்த அன்பர் இந்த பாரி நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பரிமாறின அந்த உணவுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சாருங்க. உருண்டை பிடிச்ச உடனே இவருக்கு இந்த அம்மாவுக்கு மனவளக்கலை அன்பருடைய மனைவிக்கு தாங்கல, ஏங்க என்னங்க இவங்க ஏதோ பண்றாரு என்ன என்னன்னு ஜாட காட்டி கேட்க சொல்றாங்க அந்த மனைவி. அப்ப இவர் சொல்றாரு, என்னடா அந்த உருண்டையின் ரகசியம் என்னடா அப்படின்னு சொல்றாரு. ஒன்னும் இல்ல, எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுன்னு உனக்கே தெரியும், என் மனைவி மேல எனக்கு ரொம்ப ஆசை, அதனால எனக்கு ரொம்ப விருப்பம், அதனால நான் அவளுக்கு எது எனக்கு கிடைச்சாலும் அவளுக்குன்னு ஒரு பங்கு ஒதுக்கி வைப்பேன், அதுக்காக தான் இந்த உருண்டைன்னு சொல்றாரு. இப்ப இந்த வீட்டுல என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, எதுக்கெடுத்தாலும் அடுத்து வந்த 1 மாசத்துக்கு எதுக்கெடுத்தாலும் நானும் இந்த உங்களை கட்டிக்கிட்டு என்ன சோகத்தை கண்டேன், இப்படி ஆச்சோ அப்படி ஆச்சோன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து அந்த அன்பருடைய அந்த பேச்ச வந்து சொல்லி அந்த உருண்டைய பத்தி பேசி சண்டை வந்துடும். இப்படியே 1 மாசம் போயிட்டு இருக்குங்க.
ஒரு மாசம் கழிச்சு திரும்பவும் அந்த நண்பர், நான் திரும்ப உங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரேங்கிறாரு. இவருக்கு அப்படியே வயிறு கலக்குது. ஆனா என்ன பண்றது, சொல்ல முடியுமா, நீ வந்த குட்டி கழகத்தை பண்ணிட்டு போயிட்டடா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால சரி வாடான்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவன் வரானா சமைச்சுவே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவருக்கு டின்னருக்கு வராரு. இன்னைக்கு வடை பாயசத்தோட அவ்வளோ ஒரு அட்டகாசமான சமையல இந்த அம்மா பண்ணி வைக்கிறாங்க. சரின்னு அவங்க வர்றாரு. இதே மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. இதே மாதிரி இவர் காயகல்பம் பண்றாரு. அவர் வந்து ஒரு உருண்டை வச்சாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அடுத்த ரெண்டாவது உருண்டையும் அவர் வைக்கிறாரு. வச்ச உடனே இவருக்கு வயிறெல்லாம் கலங்கி போச்சு. நம்முடைய மனோலக்கலை அன்பருக்கு உடனே அந்த ஒய்ஃப் திரும்பவும் அதே மாதிரி ஜாடை காட்டி என்னன்னு கேளுங்கிறாங்க. இப்ப என்ன பண்ண முடியும் கேக்குறாரு. இரண்டாவது உருண்டையின் ரகசியம் என்னடா அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்லடா, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா என் பொண்டாட்டியோட தங்கச்சியை குடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப இது ரெண்டாவது உருண்டை அவளுக்குன்னு சொல்றாரு. இப்ப இந்த வீட்டுல என்ன நடக்குங்க நினைச்சு பாருங்க, நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. அப்போ யாருக்காவது தன்னுடைய கணவனுக்கு ரெண்டாவது மனைவி வர்றதுக்கு விருப்பம் வருமா, மனசு கேக்குமா? அப்போ இந்த ஒரு மாசமா சண்டை போட்டது எதுக்கு? அது அந்த உருண்டை கடைசியில எங்க போகுது, குப்பை தொட்டிக்கு தானே. அதை புரிஞ்சிருந்தா, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா, இந்த உருண்டைய பத்திய ஒரு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்படி எல்லாம் ஒரு மாசமா சண்டை போடுவாங்களா? அப்படியெல்லாம் இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்ந்தால்தான் வாழ்க்கை ஒரு வரமாக இருக்கும். அடுத்ததாக என்ன சொன்னேன், நம்பணும். கணவனை மனைவி நம்பணும், மனைவி கணவனை நம்பணும். அடுத்ததாக ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா குழந்தை. அத சுவாமிஜி சொல்லும் போது 7 அடி எடுத்து வைக்கிற அந்த சடங்கை சொல்லிதான் கணவன் மனைவி உறவு அமையுது அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு. 7வது அடிக்கு மட்டும் என்ன அர்த்தம்னு சொல்லுவாரு சுவாமிஜி. அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பிறவிகள் எடுத்து விட்டேன், இந்த பிறவியில் உன்னை நான் கரம் பிடிக்கிறேன். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கரம் பிடித்து உன் மூலமாக என்னுடைய பதிவுகளை போக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சடங்கை செய்வாங்க அப்படின்னு சுவாமிஜி சொல்வாரு. அதனால்தான் அடிமனம் தான் அவருடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற ஒரு விவரத்தையும் சொல்லுவார். அடுத்ததாக சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி சேர்ந்த ஒரு இணைப்பின் மூலமாக வந்தவங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பதிவுகளை அதுக்காகத்தான், உன்னை நான் கரம் பிடிக்கிறேன்னா என்ன, என் மூலமாக உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய பாவ பதிவுகளையும் புண்ணிய பதிவுகளையும் டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. அப்போ அப்படி பொறுக்கும்போது எப்படி என்ன மாதிரி பிடிச்சி கல்யாணத்தை நடத்துறாங்க, அந்த சடங்கு செய்யும்போது 2 சுண்டு விரலையும் பிடிச்சி நடத்துறான். அது ஏங்க கையை ஃபுல்லா பிடிச்சா ஆகாதா? ஏன் சுண்டு விரலை பிடிச்சிட்டு கணவனும் மனைவியும் சுத்தி வராங்க அந்த ஓமகுண்டத்தை அப்படின்னு சொன்னா, அதுக்கு சுவாமிஜி அழகா அர்த்தம் சொல்லுவாருங்க. அந்த சுண்டு விரலுக்கு காந்தத்தை அதிகமாக ஈர்க்கும் தன்மை உள்ளது, அதனாலதான் அப்படி அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த காந்த ஈர்க்கக்கூடிய அந்த இதுன்னா, வாழ்நாள் முழுக்க அந்த ஈர்ப்பு சக்தி இருந்தால்தான் கணவன் மனைவி பிரியாமல் வாழ முடியும் என்பதற்காக கொண்டு வந்த சடங்கு அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லுவாருங்க. அப்ப நாம நினைப்போம் அது என்ன சுண்டு வரல் யூஸ் இல்லாதது அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுதான், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 5 விரலும் ஒன்னொன்னு ஒரு ஒரு உயரத்துல இருக்கும். ஆனா அதை மடக்குனீங்கன்னு பாருங்க, 4 விரலும் அப்படியே ஒரே உயரத்துக்கு வந்துடும். அப்ப அந்த 5 விரலும் சேர்த்தாலும் பாருங்க, எல்லாம் ஒரே உயரத்துல இருக்கும், அதாவது ஒரே நேர்கோட்டுல அமைஞ்சிருக்கும். அப்படித்தான் கணவன் மனைவி உறவு அமைகிறது அப்படிங்கிறதுக்காக சுவாமிஜி அது மாதிரி எல்லாம் சொல்லுவாருங்க. அடுத்ததாக குழந்தை வளர்ப்பு. அந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கும் போது 2 பேரும் அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தை தான், அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்க கையிலன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல பெற்றோர் வளர்க்கையில அப்ப அந்த குழந்தைங்க பயங்கர அறிவுஜீவிகளா இருக்கு. அப்ப அவங்களை நம்ம ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணணும். அந்த குழந்தைங்களுக்கு பாராட்ட கத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது என்ன ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு பாராட்ட கத்து கொடுத்தாதான் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே அந்த ஹேபிட் வந்தா தான் அவங்களை என்ன ஆகும்னா, எதிர்காலம் வளமுடையதாக இருக்கும். ஏனென்றால் பாராட்டுபவர்கள் தான் பாராட்டப்படுகிறார்கள். பாராட்டப்படும் போதுதான் சாதாரண மனிதர்களும் சாதனை மனிதர்களாக ஆகிறார்கள். குழந்தைகள் மனசு வெள்ளை காகிதம் போன்றது. எனவே அதை கசங்கி விடுமுனே
விடுவதற்கு முன்னே நல்லதை எழுதிவிட வேண்டும். குழந்தைகளுக்கு அவருடைய வயதுக்கு தக்கவாறு கடமைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப பயங்கரமா அறிவு ஜீவிகளா இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு கோயிலுக்கு ஒரு 3 வயசு குழந்தைய கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்பா அம்மா. அந்த குழந்தைய கருவறைக்கு முன்னால இருக்கிற அந்த படிக்கட்டுக்கு முன்னால அந்த 2 பக்கமும் யானை சிலை இருந்தது. அது மேல குழந்தைய உட்கார வச்சு நீ விளையாடு பாப்பா அப்படின்றாங்க. ஆனா அந்த குழந்தை வந்து பயப்படுது. யானை யானை ஆனை வேணாம் வேணாங்குது. அப்போ இல்லப்பா நீ வந்து உட்காரு, அது ஒண்ணும் பண்ணாது, அது கல்லுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் கருவறைக்கு கூட்டிட்டு போய் சாமியை கும்பிட சொல்றாங்க. அப்ப இந்த குழந்தை கேக்குது, வெளியில இருக்கிற அந்த யானைய கல்லு அது ஒண்ணும் பண்ணாதுன்னு சொன்னீங்க, இப்ப உள்ள இருக்கிறதும் கல்லாதானே இருக்கு, அந்த சிலையும் கடவுள்னு சொல்றீங்க, அது மட்டும் என்ன நமக்கு நல்லதை கொடுத்துரு போகுது, இல்ல என்ன செய்ய கெட்டது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குதான். அப்ப எந்த அளவுக்கு அதோடைய அறிவு வேலை பண்ணுதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையிலதான் இன்னைக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் நாம மதிக்கணும், தப்பு பண்ணிட்டா மன்னிக்கணும். தவறு செய்வது மனிதர் இயல்பு, அதை மன்னித்து மறப்பது உத்தமர் இயல்பு என்று சொல்லுவாங்க. அப்ப குடும்பத்துல ஒரு வரமா இருக்கணும்னா பொறுமை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் அதை ஒன்னும் அதிகமா சொல்ல போறதில்ல. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, அதுக்கு தெரியும். ஏன் வந்து நான் மட்டுமே விட்டு கொடுக்கணுமா, இல்ல அவங்கள விட்டு கொடுக்க கூடாதா? குடும்ப உறுப்பினர்கள்ல எப்ப பாரு நான் மட்டும்தான் விட்டு கொடுக்கணுமான்னு நினைப்போம். அதுக்குதான் சுவாமி சொல்லுவாரு, யாருக்கு அறிவு அதிகமா இருக்கோ, யாருகிட்ட அன்பு அதிகமா இருக்கோ அவங்கதான் விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சுவாமிஜி கூறுவாருங்க. அப்போ விட்டு கொடுப்பது அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்காக தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பட்டு கொடுத்தால் இன்பம் வருமோ, நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமோ, சீர்தண்ணி தட்டு கொடுத்தால் இன்பம் வருமோ, இல்லைங்க, இல்லவே இல்லை. விட்டு கொடுத்தால் மட்டும்தான் இன்பம் வரும் அப்படிங்கிறத குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கை ஒரு வரமாக இருக்கும். அடுத்ததாக சங்கல்பம், வாழ்த்து, பாராட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த சங்கல்பனா என்ன, இரவுல படுக்கும் போதே நான் காலையில் எழுந்தவுடன் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்வேன், கனிவாக நடந்து கொள்வேன், சங்கல்பம் போட்டுக்கலாம். உறுதிமொழி தானே, சொல்றதுனால ஒன்னும் தப்பு இல்லையே. ஏன் நைட்டு படுக்கும்போது சொல்லணும் மனசுக்குள்ள அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சோ அது ஞாபகத்துக்கு வரும், அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதுக்காக தான். அதே மாதிரி காலையில எழுந்தவுடன் ஒவ்வொருத்தரும் கணவன் மனைவி பார்த்தாலும் சரி, இல்ல மற்ற குடும்ப உறுப்பினர்களை பார்த்தாலும் சரி, வாழ்க வளமுடன். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு அலை இயக்கம். நிச்சயமா குடும்பத்துல சண்டை சச்சரவு வராம இருக்கும். அடுத்தது ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டணும். அன்னைக்கே நம்ம உலகம் தங்கவேல் ஐயா பேசும்போது கூட சொன்னாங்க, வளரும் செடிகளுக்கு நீர் எவ்வளவு அவசியமோ வாழ்கின்ற மக்களுக்கு பாராட்டு என்பது மிக மிக அவசியம். ஏன்னா இடம் பொருள் ஏவல் பார்த்து பாராட்டணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், நம்முடைய மன்ற அன்பர்கள் தான். அவர் வந்து முதல்ல பயிற்சி கத்துக்கிறாரு, ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய கணவன் கத்துக்கிறாரு. அவனா கணவன் வந்து இந்த மாதிரி பயிற்சி கத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு மனைவிக்கு தெரியாது, தயவுசெய்து தப்பா யாரும் எடுத்துக்காதீங்க. பொதுவா ஆண்கள் வந்து கணவன்மார்கள் வந்து எல்லா விஷயத்தையும் மனைவிமார்கிட்ட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. போயிட்டு வர அப்படின்ட்டு போவாங்க, எங்க போனாங்க என்ன பண்றாங்க ஒன்னும் தெரியாது, வந்த பிறகு வந்துருவாங்க. இப்படிதான் நடக்கும், இல்ல பொதுவான விஷயங்க, நான் தப்பா சொல்றேன்னு தயவு செய்து யாரும் எடுத்துக்காதீங்க. அப்புறமா அவங்க வந்து போயிட்டு 3வது அகத்தாய்வை அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதுல சுவாமிஜி தான் அந்த பாடத்தை எடுத்திருக்கிறாரு. சுவாமிஜிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் குடும்ப அமைதியும் சினம் தவிர்த்தல். அந்த 2 கிளாஸையும் நான் நடத்துறேன்னு சொல்லுவாருங்க அந்த காலத்துல. அப்ப அதுக்கு தகுதியானவரும் கூட. அவர் அப்ப இந்த மாதிரி குடும்ப அமைதியை எடுத்துட்டு இருக்கும் போதே அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க கணவன் மனைவியை பாராட்டுவீங்களா, மனைவி கணவனை பாராட்டுவாங்களா, குடும்ப உறுப்பினர்களை பாராட்டுவீங்களான்லாம் கேட்டாரு. அப்ப யாருமே கைய தூக்கல, யாரெல்லாம் பாராட்டுவீங்கன்னு சொல்லுங்க தூக்கல. ஏன்னா பாராட்டணும்னு நமக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலைங்க, அதான் பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா சுவாமிஜி என்ன சொல்றாரு, கட்டாயம் நீங்க மனைவியுடைய சமையல சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமான்னு பாராட்டி பாருங்க, அவங்க இன்னும் நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அதே மாதிரி மனைவியும் கணவன் ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்து விட்டு வந்தால் அவர்களையும் பாராட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அது ஒரு ஊக்கமாக இருந்து அவர்களுடைய செயல்கள் எல்லாம் நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாராட்டு. ஆனா இப்படி சொல்லி அனுப்பிட்டாருங்க, பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் கங்கணம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு.
நம்ம மனவளக்கலை அன்பர் வீட்டுக்கு வர்றாரு. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு காலையிலேயே தலைவலி, வெறும் ரசந்தாரணம் செஞ்சுதான் அந்த ஐயாவுக்கு பரிமாறி இருக்காங்க. சாயங்காலம் வரும்போது அந்த அம்மாவுக்கு தலைவலி விடல, பக்கத்து வீட்டுல இருந்து குழம்பு வாங்கி வச்சாங்க. இப்ப இந்த ஐயா வர்றாரு, சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டு இருக்கும் கைய அதை பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே அவருக்கு சுவாமிஜி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. உடனே அவர் வந்து பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு பண்ணி போடணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அந்த வீட்டுல என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல. அந்த குழம்பு கிண்ணி அவங்க தலையில மேல போட ஒரு ஏழே ஏழு தையல் தான் போட்டாங்களாம். அதுக்காக தான் சுவாமி சொல்வாரு, இடம் பொருள் ஏவல் பார்த்து பாராட்டணும் அப்படின்ற ஒரு நிலையில நம்ம செயல்பட்டோம்னா குடும்பம் ஒரு வரமாக இருக்கும். கூட்டு பிரார்த்தனை, கூட்டாஞ்சோறு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்ன கூட்டு பிரார்த்தனை? எல்லாரும் போ மனவளக்கலை அன்பர்களாக இருந்தால் ஒரு நேரமாவது உட்காந்து எல்லாரும் தவம் பண்ணணும் சேர்ந்து. இல்ல பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கிறவங்களும் ஒரு நேரமாவது சாமி கும்பிடணும் எல்லாரும் சேர்ந்து. இதுதான் கூட்டு பிரார்த்தனை. கூட்டாஞ்சோறுனா ஒரு நேரமாவது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். ஏன்னா அந்த பகிர்ந்து கொடுக்கும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் அப்பொழுதுதான் வரும். அதுக்காகத்தான் அந்த கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்றதுங்க. இதெல்லாம் வந்து நேரம் கருதி எதெல்லாம் நமக்கு இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை நான் இப்ப சொல்றேன். குடும்ப உறுப்பினர்களிடையே தன் முனைப்பு இருக்கக்கூடாது. தான் தான் சம்பாதிக்கிறோம், தான் தான் எல்லாத்தையும் செய்யறோம், நாம தான் வீட்டு தலைவர், நாம தான் வீட்டு தலைவி அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அடுத்தது ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் இருக்கக்கூடாது. அறியாமை அப்படிங்கிறது என்னன்னா இயல்புங்க எல்லாருக்கும். ஆனா ஒரு சின்ன உதாரணத்துக்காக ஒரு சம்பவம், ஒரு கிராமம், அந்த கிராமத்துல முதல் முதல்ல பஸ் விடுறாங்க. அந்த பஸ்ஸை விடனே அந்த கிராமத்து மனுஷன் அதுல ஒருத்தர் ஏறி உட்கார்றாரு. உட்கார்றதுக்கு இடம் பாக்குறாரு, எங்கேயுமே இடம் இல்ல, கண்டக்டர் சீட்ல தான் இடம் இருக்கு, அங்க உட்காந்துக்கிறாரு. அப்போ இந்த டிரைவரும் வந்து கொஞ்சம் வயசானவரா இருக்கிறாரு. அவர் வந்து பெரிய அந்த ஸ்டீரிங்கை பிடிச்சி சூப்பரா ஓட்டிட்டு வர்றதை பாத்துக்கிட்டே வர்றாரு கண்கூட்டா. ஆமா, ஒரு 20-25 கிலோமீட்டர் அந்த பஸ் போகுதுங்க. போயின பிறகு ஒரு டீ கடையில நின்றுட்டு அந்த பஸ்ஸுக்காரர் வந்து சொல்றாரு, டிரைவரும் கண்டக்டரும் ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்கும், யார் வேணாலும் டீ சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கி போடுறாங்க. ஆனா இந்த கிராமத்தான் போகல, அவர் மட்டும் உட்கார்ந்துருந்தாரு. அதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அவர் வந்து ஏறாரு. டிரைவர் பாக்குறாரு பக்கத்துல இருந்த கீரக்கானம். என்னடா இது கீரக்கானமேன்னு பார்க்கும்போது இவர்தான் முழிச்சிட்டு இருந்தாரு. அவரை பார்த்து கேக்குறாரு, எங்க இந்த எங்க காணம், யாருங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? நீங்க தானே இங்க உட்காந்துருந்தீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நானும் ஏறினதுல இருந்து பாக்குறேன், நீங்க அந்த கருவிய அந்த கீரை புடிச்சு புடிச்சு புடுங்கிட்டு இருக்கீங்க, அது உங்க கைக்கு வரல, நீங்களும் வயசானவரா இருக்கிறீங்க, அதனால நான் என்ன பண்ணேன், புடிச்சு புடுங்கி பாருங்க, உங்க சீட்டு கடையில வச்சுட்டேன்னு சொல்றாரு. இதுக்கு பேரு என்னங்க? அறியாம தானே. அதனால என்ன ஆகும்? வண்டி ஒரு மணி நேரத்துக்கு போகாது, அந்த கீரை ஓட்ட வச்சாதானே திரும்ப அதை ஓட்ட முடியும். அப்படி அறியாமையில நிறைய இருக்கிறோம். ஆனா தெரிஞ்சே தப்பு பண்ணா அதுக்கு பேர் தான் அலட்சியம்னு சொல்றாரு. அப்படி தப்பு பண்ணும்போது நம்ம யாராவது சுட்டி காட்டிட்டா நமக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. உணர்ச்சி வயம், வேணும் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் இல்லையா, அது உணர்ச்சி வயம். இது மூணும் இருக்கக்கூடாது. அடுத்தது எல்லல் ஏவல் எதிர்பார்த்தல் இருக்கக்கூடாது. நேரம் கருதி சும்மா அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு இருக்கேங்க. அப்புறம் ஆமைகள் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆமை? இல்லாமை, இயலாமை, பொறுக்க முடியாமை, புரியாமை, விட்டு கொடுக்காமை, கோல் சொல்லாமை, நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், அடங்காமை, இந்த மாதிரி நிறைய ஆமைகள் நமக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் குறைகளை அந்த குற்றத்தை பெரிதுபடுத்தக்கூடாது. ஒரு பக்க விருந்தோம்பல் இருக்கக்கூடாது. இல்லை என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இல்லை என்ற வார்த்தை வாயிலிருந்து வந்ததுன்னா இல்லாமலேயே போயிடுமா? சப்போஸ் உதாரணத்துக்கு அரிசி தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி டப்பா காலியா இருக்குன்னு சொல்லணுமா? அப்பதான் அந்த பொருள் இருந்துட்டே இருக்குமா? அது இல்லை அப்படின்னு சொல்ல சொல்ல அது இல்லாமலேயே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குங்கிறனால தான் அந்த நெகட்டிவ் வார்த்தையான இல்லை அப்படிங்கிறத பயன்படுத்த கூடாதுன்னு சுவாமி சொல்லுவாருங்க. முத்தாய்ப்பா ஒரே ஒரு சின்ன நிகழ்வை சொல்லி நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். ஒரு நாள் முழுக்க பேச வேண்டிய சப்ஜெக்டுங்க இது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மாதிரி வீட்டு தலைவர் என்னங்க பண்ணுவாரு? பொதுவா கரோனா பீரியடுங்கிறத விட்டுருங்க, பொதுவா சாதாரணமா ஞாயிற்றுக்கிழமைனா பெண்களுக்கு அதிகமான வேலை இருக்கும். ஆண்கள் வந்து ரிலாக்ஸா எந்திரிச்சு மெதுவா, வீட்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ரிலாக்ஸா தான் எந்திரிப்பாங்க.
மெதுவா எந்திரிச்சு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருப்பாரு. இதானங்க எல்லாரும் வீட்லயும் நடக்கிற நிகழ்ச்சி. அது போல நடக்குது. அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைனா யாருக்கு ரொம்ப ஆசை அதிகமா இருக்கும், அன்பு அதிகமா இருக்கும்? அப்பாவுக்கு. ஏன்னா ஆப்போசிட், அதாவது அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும். அந்த போன குழந்தை சாதாரண நாட்கள், நான் இப்ப இந்த பீரியடை பத்தி பேசலன்னு சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரண நாட்களா இருந்த ஏழை முக்காலுக்கு உழுக்குனா கூட எந்திரிக்காத குழந்தை ஞாயிற்றுக்கிழமைனா 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடும். இது எல்லார் வீட்லயும் நடக்கிற நிகழ்ச்சி தானே. அப்படி அது 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பக்கத்து வீட்டுல விளையாட போயிடுச்சு. தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அப்பாட்ட சொல்லணும்னு ஓடி வருது. அதுக்கு முன்னாடி இங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு காஃபியோ டீயோ போட்டு கொடுக்குறாங்க. அவர் டிவியை பார்க்குற மும்முரத்தில் அதை வச்சுட்டு போன்னு சொல்லிடுறாரு, குடிக்கல. இப்போ இந்த குழந்தை ஓடி வருது, தட்டி விட்டு கீழே கொட்டி போச்சு பூரா டீயோ காஃபியோ. உடனே அப்பா என்ன பண்ணுவாரு, சன்ஸ் குஞ்சுவாரா, திட்டுவார் இல்லையா? திட்டுறாரு, கத்துறாரு, அடிக்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏங்க நான் வச்ச கையோடு குடிச்சு தொலைச்சிருந்தேன், இந்த பிரச்சனையில இல்லை, ஏன் குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் நடக்கிற நிகழ்ச்சி தான். ஆனால் இதுவே நம்முடைய குடும்பம் ஒரு வரமாக நினைத்து செயல்படுகின்ற நம்முடைய மனவளக்கலை அன்பர்களுடைய குடும்பத்தில் இதே நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது கற்பனை இல்லை அப்படின்னு சொன்னால் பாவனை எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த குழந்தைய தட்டி விட்டுடுச்சு காஃபியோ டீயோ. அந்த குழந்தை சொல்லுதான், சாரி. ஏன்னா எந்த குழந்தைய வாயிலிருந்தும் தேங்க்யூ வேணா வரும், இது சூப்பருங்கிற வார்த்தை வரும், ஆனா நன்றின்ற வார்த்தை வரும், ஆனா எது வராதுங்க, சாரின்னு வராது. ஏன்னா நம்ம சொல்லி பழக்கப்படுத்தல, அதனால வராது. அதனால இந்த குழந்தை சாரின்னு சொல்லுதான். எந்தனால மனவளக்கலை குடும்ப அன்பர்கள் வளர்க்கும் குழந்தைகள் என்பதால் அது சாரி சொல்லிச்சு. அப்பா நான் தான் அப்பா தரியாம தட்டி விட்ட சாரிப்பான். அப்பா அப்பா சொல்றாராம், கண்ணு நான் தான் வந்து அம்மா வச்ச கையோடு குடிச்சிருந்த, நான் இந்த பிரச்சனைய வந்திருக்காது, அதனால என் மேலதான் தப்புன்னு அப்பா தன்னுடைய அந்த தவிர தம் மேல எடுத்து போட்டுக்கிறாரு. அப்ப அம்மா சொல்றாங்களாம், நான் நீங்க குடிக்கிற வரைக்கும் நான் அங்க நின்றுட்டு இருந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை அப்படின்றாங்களாம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்த எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் தவறை தன்மீது எடுத்துக்கொண்டு அந்த பொறுப்போடு நடந்து கொண்டால் அந்த குடும்பம் ஒரு வரமா இருக்குமா இல்லையா என்பதை நீங்களே முடித்து கொண்டு, இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடந்து கொண்டு இருக்கும் போது அந்த குடும்பத்துக்கு ஒரு அர்ச்சகராக நான் வருவேன் என்று கூறின ஒரே மகான் நம்முடைய குருபிரான் என்பதை மனதில் இருத்தி கொண்டு நாமும் நம்முடைய குடும்ப அன்பர்களும் உறவினர்களும் சமுதாயமும் உலகமும் அமைதி பெறுவதற்கு நம்மால் ஆன உதவியை செய்வோம், அதற்கேற்றாற்போல் நாம் நடந்து கொள்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.